அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்றைக்கியான வேக்கன்சி பொசிஷன் அதாவது ஆறாவது நாளுடைய வேக்கன்சி பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் நிறைய அனலைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கவுன்சிலில் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எழுபது பேர்கிட்ட வந்து இந்த ஆறாவது நாள் கவுன்சிலிங் அதாவது நாலாம் என்ன இன்றைக்கி ஒரு நானூற்றி எழுபது பேருக்கு மேலே வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த கவுன்சிலிங் ஆனால் இந்த நானூற்றி எழுபதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேர்கிட்ட தான் சீட்டு வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டும் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரநூத்தி எழுபது சீட்டு வந்து கிடச்சிருக்கு டென்டலில் ஒரு பத்தொம்போது இந்த முந்நூற்றி எண்பத்தி நாலு அலாட்மெண்ட்டில் எத்தனை எம்பிபிஎஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபத்தைந்து எம்பிபிஎஸ் சீட்டும் அதே போல் பத்தொம்பது பிடிஎஸ் சீட்டும் கிடச்சிருக்கு இன்றைக்கி கிடச்சதில் ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஓசி கேட்டகிரி நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓசி கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எந்த காலேஜிலுமே நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் ஓ ஓசியே கிடையாது டோட்டலாக வந்து முடிஞ்சிடுச்சு ஆரோ இது கிட்டத்தட்ட நமக்கு ஏற்கனவே வந்து நான்காவது நாள் கவுன்சிலிங்கில் ஓசி வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்தது இப்போ கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம சொல்ல முடியும் ஸோ கிட்டத்தட்ட ஹண்ட்ரடுக்கே வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் ஓசிக்கு சுத்தமாகவே இல்லை சீட்டு மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சு அதே போல் பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபில் ஆகிட்டே இருக்குது மேக்ஸிமம் காலேஜில் சீட் சுத்தமாக கிடையாது பிசியை பொறுத்த வரைக்கும் அதே போல் அடுத்தது பிசிஎம் பிசிஎம் எம்பிசி இதை வந்து ஒரு டாப் ஒரு டென் காலேஜஸ் எடுத்தோம் அப்படின்னா பிசிஎம் அண்ட் எம்பிசி இது ரெண்டுக்குமே வந்து ஒரு டாப் டென் காலேஜஸில் எதுவுமே கிடையாது கீழே இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் சீட் வந்து இருக்குது ஆனால் ஒரு ஒரு நாளுமே ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது பேர் கால்ஃபர் பண்ணும்பொழுது அதில் முந்நூற்றம்பது பேருக்கு மட்டும் அலர்ட் ஆகுது அதில் கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ்சில் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு மேலேயும் பிடிஎஸ்சில் ஒரு இருபது பேர்கிட்டயே வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து சீட் வந்து அலாட் ஆகிட்ருக்கு இப்போதைக்கு ஆனால் ஓசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு ஓசியில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போதெல்லாம் வந்து ஒரு ஐநூற்றி இருபது வந்து கட் ஆஃப் இருந்தது ஆனால் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது அதாவது ப்ரைவேட் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட்டில் செல்ஃப் ஃபினான்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு நான் சொல்கிறது ஆனால் இந்த ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது கட் ஆஃப் இருந்தது ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது நானூற்றி பதினஞ்சு அந்த ரேஞ்சுக்கு ப்ரைவேட்டில் இருந்தது இல்லையா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சீட்டு பக்கம்தான் வந்து டிஃப்ரென்ஸே இருக்குது எதுக்குன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஓசிக்கு கவர்மெண்ட் சீட்டோட கட் ஆஃபுக்கும் ப்ரைவேட்டில் கிடச்ச அந்த கட் ஆஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சீட்டு ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபது கிடையாது ஒரு ஐம்பது டிஃப்ரென்ஸ் தான் வருது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட அவேர்னஸ் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு போட்டி வந்து எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது ரிப்பீட்டர் அதிகமாக இருக்காங்க இது எல்லாமே தான் நமக்கு வந்து காரணமாக அமையுது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த ஓசிக்கு வந்து இப்போ நமக்கு வந்து அஞ்சாவது நாள்லேயே ஓசி மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருடம் வந்து அந்த அதே ஓசிக்கு கிட்டத்தட்ட நான்காவது நாள்லேயே கூட மேக்ஸிமம் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஏன்னா நான் காம்படிட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு ஓசி கேட்டகரி ஓசி மட்டும் கிடையாது இதே நிலம தான் வந்து இப்போ வரப்போகிற அடுத்தடுத்த நாட்களில் எம்பிசி என் எல்லா கேட்டகரிக்குமே சொல்கிறேன் எம்பிசி இருந்தாலும் சரி பிசிஎம்மாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரப்போகுது பொதுவாகவே பிசிஎம்க்கு சீட்டு கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எம்பிசிக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் அதுவே வந்து பார்த்தா அடுத்த ஒரு நாட்டில் நமக்கு மேக்சிமம் சீட் வந்து ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது வந்து ஒரு சின்ன அனலைஸ்க்காக நான் சொன்னது பட் இப்போ வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம் வேக்கன்சி வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி பதினோரு சீட் இருக்குது கவர்மெண்ட்டில் இதில் பியூர் பியூர் கவர்மெண்டில் ஒரு அறுநூற்றி அறு அறுநூறு சீட்டும் அதே போல் செமி கவர்மெண்ட்டில் ஒரு நூற்றி ஆறு சீட்டும் அவைலபிள் இருக்குது இந்த இன்னும் நமக்கு வர வேண்டியது க அதாவது நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங்கு ஏழாவது நாள் கவுன்சிலிங்கை நான் சொல்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் பிசிஎம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு முப்பது சீட்டு பக்கமும் அதே போல் எஸ்சி கேட்டகிரியில் ஒரு முந்நூற்றி ஐம்பது சீட்டு பக்கமாக இருக்குது எம்பிசியில் இரநூத்தி இருபது சீட்டு இருக்குது டோட்டலாக எஸ்டி கேட்டகிரி ஒரு இருபத்தி ஏழு இருக்குது எஸ் எஸ்இஏவில் வந்து ஒரு எழுபத்தி ஆறு சீட்டு வந்து இருக்குது இன்னும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதாவது அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகிற கவுன்சிலிங்க்கு இது வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங்கில் எவ்வளோ சார் இருக்குன்னா எழுநூற்றி இருபது சீட்டுக்கிட்ட செல்ஃப் ஃபினான்சிங்கில் இருக்குது இது எல்லாமே வந்து இதுலேருந்து எடுத்து வச்சுட்டு நான் தனியாக எழுதிட்டு இப்போ அவங்களுக்கு தனியாக சொல்லிகிட்ருக்கேன் பட் எல்லா டீட்டெயிலுமே அவங்க கொடுத்துருக்குற இந்த லிஸ்ட்டில் இருக்குது தான் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்னும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் எவ்வளோ சீட்டு அவ அவைலபிள் இருக்குது அப்படின்னா எல்லாமே மிக குறைவான ஒரு சீட்டு தான் இருக்குது அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாதா டென்டல் காலேஜ் இதை இது எல்லாமே டென்டல் காலேஜ் இப்போ மாதா அண்ட் தாகூர் எல்லாத்துலேயுமே வந்து சீட்டு வந்து ரொம்ப குறைவான சீட்டு தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதை அடுத்த வருடம் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட் ஆஃப் இன்றைக்கி இருக்கிற கட் ஆஃபை விட அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எடுக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நமக்கு சீட் வந்து கிடைக்காதான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது கிட்டத்தட்ட ஆறாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு சீட் ஃபில் ஆகிருக்குன்னு சொன்னால் அடுத்து வரப்போகிற நாட்களில் இன்னும் வந்து சீட் வந்து சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இ மெய்பி வந்து இவங்க கவுன்சிலிங் சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து சீட்டே மேக்ஸிமம் ஃபில் ஆகி கவுன்சிலிங் ஆட்டோமேட்டிக்காக முடியும் முடியும்போது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு ஆனால் இப்போ அடுத்து இப்போது நமக்கு வந்து தெரியும் அடுத்து வரப்போகிறது ஆயுஷ் இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வரல கட் ஆஃப் வந்து லோ கட் ஆஃபில் தான் வரும் அதுவும் நார்மலாக இருக்கு ஏன்னால் அவேர்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பட் இதில் சீட்டு கிடைக்காதவங்க மேபி ஆயுஷ் பக்கம் இதுக்கப்புறம் போகிறது வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அது எப்படிலாம் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி இன்றைக்கியான கவுன்சிலிங் வேக்கன்சி டீட்டெயில் ஸோ சந்தேகத்தில் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்